ஹாய் வணக்கம், என் பேர் ஸ்ரீஹரி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் அசியர் போர்ட்டலுக்கும் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரலுக்கும் கனெக்ட் பண்ணலாம், எது எப்படின்னா வியா கண்டெய்னர்ஸ் மூலியமா எப்படி கனெக்ட் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் யூஆர்எல் காப்பி பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ள போய்க்குங்க. போயிட்டு நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னர்ஸ்குள்ள போய் எந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அங்கே யூஆர்எல் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி காப்பி பண்ணிட்டு நீங்கள் ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் ஆப் குள்ள வந்து இங்க வந்து பிளாக் கண்டெய்னர் இருக்கும். கண்டெய்னர் கொடுத்து எனோனிமஸ்லி பிளாக் ஆல்ரெடி வந்து நான் பப்ளிக்காக தான் அலோவ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இதை கொடுத்து நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே நேம் வந்து நீங்க என்னன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ராயல் நம்பர் அப்படின்னு வைக்கிறேன். நீங்க வந்து வச்சு அந்த கண்டெய்னர் காப்பி பண்ணி யூஆர்எல் காப்பி பண்ணி ஜஸ்ட் நெக்ஸ்ட் கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆயிடுச்சு. சிம்பிள், நம்ம என்ன ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அப்லோட் பண்ண ஃபைல் வந்து இங்கே காமிக்குது. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், வந்து ரொம்ப வெரி ஈஸி சிம்பிள் தான். பட் நீங்கள் டிட்டாச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு டிட்டாச் கொடுத்தீங்க அப்படின்னு டிட்டாச் ஆகிக்கும். ஸோ வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ நம்ம எப்படி ஃபைல் ஷேர் உள்ளிருந்து நம்ம எக்ஸ்ப்ளோரருக்கு கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ்.